வணக்கம். பேருந்தில் அமர்ந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டாட்டா காட்டிய பொதுமக்கள். சட்டென தூரத்தில் நின்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நிகழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழுவர்த்தலை நம்ம பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதியான வண்டலூரை அடுத்த கிளம்பாக்கத்தில் அனைத்து அரசு மற்றும் ஆமணி பேருந்துகளும் இயக்கப்படும் அளவிற்கு நவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் ₹400 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 28 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்துமிடம், கடைகள், உணவகங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் CCTV கேமராக்கள், முழுவதும் குளிர்சாதன வசதி, மழைநீர் வடிகால்கள், சூரிய தகடுகள், 2285 பார்க்கிங் வசதிகள், 500 தனியார் பேருந்துகளின் நிறுத்துமிடங்கள் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. அதுபோல் இந்த பேருந்து நிலையத்தை நிறைய மக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஊரப்பக்கம் ரயில் நிலையம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தான். அத்துடன் இங்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறை, ATM மையங்கள், காவல் கட்டுப்பாட்டு அறைகள், போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளிட்டவை உள்ளன. தனியாக காவல் நிலையமும் அமைக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக புயல் வெள்ள காலங்களில் மழைநீர் தேங்காமல் வெள்ளநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அந்த வகையில் இந்த திறப்பு விழாவிற்காக பிரம்மாண்டமான அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி 100க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் மூலம் மேலதாளம் முழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்னர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து விழா மேடைக்கு சென்றார். அங்கிருந்து பேருந்து பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது அங்கிருந்த பேருந்துகள் வரிசையாக புறப்பட்டன. அப்போது அந்த பேருந்துக்குள் அமர்ந்திருந்த பொதுமக்கள் அனைவரும் பேருந்தின் ஜன்னல் வழியாக இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டாட்டா காட்டினர். இதனை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கொடியசைத்தவாறே மற்றொரு கையில் அனைத்து பொதுமக்களுக்கும் டாட்டா காட்டினார். இதேபோல் ஒவ்வொரு பேருந்தில் இருந்த பொதுமக்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு டாட்டா காட்டினார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் தமிழகமான கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, நெல்லை, திருவண்ணாமலை, தஞ்சை, விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்டமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்கி அதனை திறந்து வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.